இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் வீடியோக்களை பார்ப்பது சட்டப்படி குற்றம். ஆபாச படம் வீடியோக்களை மொபைல் போன் லேப்டாப்புகளில் வைத்திருப்பதும் அது சம்பந்தப்பட்ட லிங்குகளை பதிவிறக்கம் செய்வதும் சட்டப்படி குற்றம். இப்படி செய்பவர்களுக்கு 3 முதல் 7 வருஷம் வரை இவர்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரித்திருந்தது. இவ்வளவு கடுமையாக எச்சரித்திருந்தும் கூட திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் அல்போன்ஸ் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு சிக்கினார். ஏசி மெக்கானிக்கான இவர் எப்ப பார்த்தாலும் குழந்தைகள் ஆபாச வீடியோவை டவுன்லோடு செய்வது, அதையே வெறித்தனமாக பார்த்து கொண்டிருப்பது, நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஷேர் செய்வது, இப்படியே பல வருடமாக பொழுதை கழித்திருக்கிறார். இவருடைய ஐடியை வைத்து போலீசார் இவரை கைது செய்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அன்றே ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் திரும்பவும் ஒருவர் சிக்கியிருக்கிறார். அதிலும் அவர் 72 வயது தாத்தா இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இவருடைய பெயர் மோகன். சென்னை சூளமேட்டில் வசித்து வருகிறார். இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். குழந்தைகள் ஆபாச வீடியோவை மோகன் டவுன்லோடு செய்து அந்த ஆபாச வீடியோவை பார்த்து வந்திருக்கிறார். அத்துடன் மோகன் நிற்கவில்லை. இவர் வீட்டுக்கு வந்த கல்லூரி மாணவி ஒருவருக்கு ஐபேடில் குழந்தைகள் ஆபாச வீடியோக்களை காட்டியிருக்கிறார். அந்த வீடியோக்களை பார்க்குமாறு கட்டாயப்படுத்தியிருக்கிறார். இதனால் எரிச்சலும் ஆத்திரமும் அடைந்த அந்த மாணவி போலீஸிலும் புகார் தரவும் தான் மோகன் இப்போது கைதாகியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மோகன் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடுமையாக போலீசார் எச்சரித்திருந்தும் கூட குழந்தைகள் ஆபாச வீடியோவை டவுன்லோடு செய்த இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவதா அல்லது 72 வயது தாத்தாவின் காரியத்தை நினைத்து அதிர்ச்சி அடைவதா என்று தெரியவில்லை. ஆனால் நம் தமிழக போலீசார் எந்நேரமும் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த நிலைமையில் சென்னையில் சிறார ஆபாச படம் தொடர்பாக 30 பேரின் ஐபி முகவர்களை கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையிட்டனர். அப்போது சிறார் ஆபாச படங்கள் குறித்த எச்சரிக்கையும் மிக கடுமையாகவே விடுத்தனர். இதைத் தவிர இன்டர்நெட் மையங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்களாம். இதனால் குழந்தைகள் ஆபாச வீடியோ பார்ப்பவர்கள் மேலும் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.